கரெக்ட்லி யூஆர் வாட்சிங் இன் அவுட் சினிமா வித் மி திவ்யா. இப்போ வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்லையும் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்லையும் நம்ம தளபதி விஜய் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் மூவியில் வந்து ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போது, அடுத்தடுத்து இந்த படத்தோட அப்டேட்ஸ்க்காக தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. அது என்னென்னா, நம்ம தளபதி விஜய் வந்து யூஸ்வலாக நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. அந்த சாங்கோட ரெக்கார்டிங்க்கெலாம் மேக்ஸிமம் அவர் 2 hours வரைக்கும் தான் வந்து ரெக்கார்டிங் டைமே எடுத்துப்பாராம். இதில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அவரோட படமான லியோ படத்தில் கூட அவர் பாடியிருந்த சாங்க்காக வெறும் 1 hour டைம் தான் வந்து ரெக்கார்டிங்காக எடுத்திருக்காரு. இப்போ யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய கோட் படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாட்டு பாட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருந்தது. இப்போ அந்த சாங்கை பாடுறதுக்காக தளபதி விஜய் கிட்டத்தட்ட இது வரைக்கும் அவர் ரெக்கார்டிங்காக எடுக்காத டைமான கிட்ட 4 hours வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் டைம் எடுத்திருக்காராம். இந்த அப்டேட்டை கேட்ட உடனே நிறைய பேர் அப்படி அந்த சாங்கில் என்னதான்ப்பா இருக்கும், அப்படி என்ன புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க, அந்த சாங் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் தளபதி விஜய் 4 hours வரைக்கும் டைம் எடுத்து பாடின இந்த சாங்கில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்ன நோட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.